தமிழகத்தில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய சூரியகுல சோழ முத்திரையர் பேரரசர் பெரும்படுகு வம்சாவளியினை தாங்கிய அனைத்து முத்திரையர் இனமான அன்பு உறவு சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காலை வேளையில் 4000 மைல்களை தாண்டி நம்முடைய வருங்கால சந்ததியினருடைய நிலை குறித்து கல்வியில் ஏன் விழிப்புணர்வு வேண்டும் என்ற தலைப்பின் அடிப்படையில் ஒரு கருத்தாளம் மிக்க சிந்தனை மிக்க ஒரு கருத்து பதிவினை உங்களுடைய செவிகளினுடைய ஈர்ப்புக்காக இந்த நேரத்தை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் 500க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளும் அதேபோன்று மருத்துவக் கல்லூரிகள் எல்லாம் இன்று மாவட்டந்தோறும் தொடங்கப்பட்டு பல்வேறு கலைக்கல்லூரிகளும் சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது. 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய கிராமப்புறங்களில் குறிப்பாக முத்திரையர் மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய கிராமங்களில் ஒரு பொறியியல் பட்டதாரி என்பது மிகப்பெரிய ஒரு அரிதான காரியமாக இருந்தது. இன்று அதுபோன்ற நிலை இல்லை. மாவட்டத்திற்கு எடுத்துக்கொண்டால் 10க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நம்முடைய எதிர்கால சந்ததியினருடைய நிலை குறித்து ஒவ்வொரு குடும்ப உறவுகளும் கல்வியினுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய மகத்துவமான எதிர்கால பலனையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏது ஒரு சில நேரங்களில் படித்தவர்கள் அவர்கள் சரியான ஒரு இலக்கை நோக்கி பயணிக்காமல் சரியான வேலை வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் பொறியியல் பட்டதாரிகளாக படிப்பதில் அர்த்தமில்லாத ஒரு நிகழ்வு, அதனால் எந்த வருமானமும் இல்லை என்று தயவுசெய்து பதிவேற்றம் செய்ய வேண்டாம். காரணம் என்னவென்று கேட்டால் எந்த துறையிலும் நாம் படித்து முன்னேறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் என்ன, நாம் அது எந்த இடத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம், தொழில் நடவடிக்கையை நாம் எது போன்ற நிலையில் மேம்பட வேண்டும், எது போன்ற கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும், எது போன்ற மனித தொடர்புகளை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும், சமூக தொடர்புகளை எது போன்று உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அனைத்து விஷயங்களிலும் நாம் உன்னிப்பாக கவனித்து ஒரு பட்டத்தை பெற்று சிறப்பாக நாம் அந்த துறையை நோக்கி பயணிப்போமானால் நிச்சயமாக வெற்றி பெறலாம். இன்னைக்கு உலகத்தில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் வளர்ந்து விட்டன, தொழிற்சாலைகள் வளர்ந்து விட்டன, வர்த்தக முறைகளும் வளர்ந்து விட்டன, மனித குலத்திற்கு தேவையான அனைத்து சிறப்பம்சங்களும் பெற்ற கல்வியால் மட்டும்தான் பெற முடியும். எனவே படிப்பவர்கள் எதிர்கால நலனை குறித்து நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டாம். நிச்சயமாக படிப்புக்கு ஏற்றார் போன்று எந்த துறையிலும் நாம் கால்பதித்து தடம் பதித்து முன்னேற முடியும். அதுபோன்ற ஆளுமையையும் எண்ணத்தையும் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக முத்திரை சமுதாயத்தில் இன்று 500க்கும் மேற்பட்ட பொறியியல் பட்டதாரிகள் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று சென்னையில் நம் சமுதாயத்திற்காக ஏதேனும் ஒரு இடத்தை அடையாளப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய சமுதாயத்தினுடைய எதிர்கால நிலை அவல நிலையை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறது. தயவு செய்து கருத்துக்களை புறந்தல்லாமல் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் படித்தவர்களும் மருத்துவத்துறையில் பட்டம் பெற்றவர்கள் கூட ஊதாசீனப்படுத்தி ஏளனமாக வாழக்கூடிய வாழ்க்கை முறையில் தான் நம்முடைய சமுதாயம் வாழ்ந்து வருகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இனத்தால் கற்றுண்டு சமூக உணர்வோடு ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்ற ஒரு நிலை படித்த நம்முடைய சமுதாயத்தினுடைய உறவு சொந்தங்களுக்கு இல்லை என்பதை ஆணித்தரமாக அடித்து செல்லக்கூடிய நிலையில் கடந்த கால கடந்த மாத நிகழ்வுகளை வைத்துக் கொண்டு நான் கூறுகின்றேன். குறிப்பாக நம்முடைய சமூக மக்கள் இனத்திற்காக பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்து விலகி பெற்ற கழிவை வைத்துக் கொண்டு தன்னுடைய குடும்பத்தினுடைய சுயநலத்திற்காக சராசரி வாழ்க்கை முறையை வாழ்ந்துவிட்டு மடியக்கூடிய மறையக்கூடிய நிலையில்தான் முத்திரை சமூக மக்களினுடைய கல்வியில் பட்டம் பெற்றவர்களுடைய எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணம்லாம் மாற வேண்டும். குறிப்பாக 5000க்கும் மேற்பட்ட முத்திரை சமுதாயத்தினுடைய ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் மாதந்தோறும் நல்ல சம்பளங்களை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இனத்திற்காக உதவ வேண்டும் என்று சொன்னால் ஓடி ஒளிந்து கொண்டு ஏளனமாக ஜன்னல் ஓரத்தில் நின்று பார்க்கக்கூடிய கண் பார்வை கொண்ட மக்களாக இந்த முத்திரை சமுதாய மக்கள் வாழ்ந்து வருவதுதான் பெற்ற கல்வியினால் இந்த சமுதாயத்திற்கு 1 ரூபாய் கூட பிரயோஜனம் இல்லை என்ற ஒரு நிலையில் நாம் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு வேதனையோடு வாழக்கூடிய நிலையில் தள்ளப்பட்டாலும் கூட எதிர்கால சமுதாயம் கல்வியில் விழிப்புணர்வு பெற வேண்டும், மனதில் அகந்தை அழிய வேண்டும். நம்முடைய சமுதாயத்தினுடைய ஏற்றம் ஒன்றுதான் குறிக்கோளாக கொண்டு கல்வியில் ஏற்றம் பெற்று வாழ வேண்டும். எனவே முத்திரை சமுதாயத்தினுடைய உறவுகள் வருங்கால சந்ததியினர் தயவு செய்து பெற்ற கல்வியை வைத்துக் கொண்டு சமுதாயத்தினுடைய நடவடிக்கைக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் தன்னுடைய பொருளாதார நடவடிக்கைக்காகவும் வாழ்ந்து வர வேண்டும். எனவே அனைத்து குடும்பங்களும் சராசரி ஒரு குடும்பத்திற்கு ஒரு பொறியியல் வல்லுநர் என்ற விகிதாச்சாரத்தில் நீங்கள் உங்கள் குழந்தைகளை படிப்ப வைப்பதற்கு வறுமையான சூழ்நிலையிலும் கூட எது போன்ற நிலைகளை தேர்ந்தெடுத்து குழந்தைகளுடைய கல்விக்காக பணத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலையில் மாதாந்திர சேமிப்பு திட்டங்களையும் மற்றும் பல்வேறு வகையில் சிக்கனமாக வாழக்கூடிய முறைகள் எல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பொறியியல் வல்லுநர் உருவாக்க வேண்டும்.
ஒரு பட்டாதாரி உருவாக்க வேண்டும், நல்ல சிந்தனையோடு சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை உடைய இதயம் கொண்ட சிறார்களை உருவாக்க வேண்டிய எண்ணத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தினை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.